ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, பாண்டிச்சேரியில் தான். பாண்டிச்சேரியில் வந்து ரெட்டேர் பாளையத்தில் புனித அந்தோனியார் ஆலயம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு நான் சர்ச்சுக்கு போய், நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருந்தேன் உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ யார் வேணாலும் போகலாம், நம்ம தான் அதாவது இவங்க தான் போகணும் அவங்க தான் போகணுன்ட்டு கிடையாது, யார் வேணாலும் போகலாம். ஸோ உள்ளே போயாச்சு. உள்ளே போனவுடனே கொடி மரம் இருந்துச்சு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மரம்லாம் இருந்துச்சு. ஒரு நிழல் தர மாதிரி, எல்லோரும் உட்காந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு இடம். ஸோ அட்மாஸ்பியர் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு, ஏன்னா ஃபங்க்ஷன்லாம் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சிமெண்ட் தர போட்டு லெஃப்ட் சைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சேரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. வயசானவங்கலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அருமையான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. சரி உள்ளே போயிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்கேன். அங்கே ஒரு அண்ணங்கிட்ட கேட்டேன், சரி போகலாமான்னு சொல்லிட்டு போகலாம் பார்த்தோம் தம்பி, ஒரு பிரச்சனையும் இல்லை, யார் வேணாலும் போகலாம். உள்ளே வந்து இந்த ஜபம் போயிட்டுருக்கு, பிரார்த்தனை போயிட்டுருக்கு, போய் பாருங்கள், போய் கலந்துக்குங்க சொன்னாங்க. ஸோ நானும் போயிட்டுருக்கேன். ஸோ உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் ரொம்ப நாளாக ஆச்சு, நான் சின்ன பிள்ளையில் போனது சர்ச்சுக்கு போய் சின்ன பிள்ளையில் போனது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டாக தான் போகிறேன். ஸோ உள்ளே ஒரு எப்படி வச்சுருப்பாங்க, ஒரு டெக்கரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம ஹைட்டில் இருந்துச்சு ஃப்ரண்ட் ஆப்பில் பார்க்கும்போது, அவுட் சைடில். ஸோ செப்பலை அவுத்து விட்டுட்டு உள்ளே போனேன். உள்ளே வந்து ஜபம் அந்த பிரார்த்தனை போயிட்டுருக்குன்னு சொன்னாங்களா, சார் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனேன். ஸோ கதவு திறந்து தான் இருந்துச்சு. உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ கூட்டம்லாம் கிடையாது, காலியாக தான் இருந்துச்சு. ஒரு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க. ஸோ பிரார்த்தனை போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா ஒரு மேரேஜ் ஒன்று, மேரேஜ் ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சண்டே வர, நான் போனது பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி தான் போனேன். மேக்ஸிமம் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் போகிறவங்க எல்லாமே சண்டே தானே ஃபெஸ்டிவலாக போவாங்க, ஃபெஸ்டிவலாக பண்ணுவாங்க. நம்மெல்லாம் வெள்ளிக்கிழமை புதன்கிழமெல்லாம் சாமி கும்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து விமர்சையாக பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி தான் அவங்க ஜபம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் சர்ச்சுக்கு போனேன். சரி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதிகம் பேர் இருப்பாங்க, அவங்க அவங்க வந்து எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வேண்டுதல் பண்ணுறாங்க, எப்படி பூஜை பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் ஆர்வலோட அவ்வளோ போனேன். ஸோ உள்ளே போனேன்னா பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே ஒரு டெக்கரேஷனெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ன்றதுனால குறிப்பிட்ட பேர் தான் வந்தாங்க, பொண்ணு பக்கமும் சரி மாப்பிள்ளை பக்கமும் சரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 பேர் தான் வந்திருந்தாங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்துட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபாதர் வந்து ஃப்ரண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஃபாதர் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இருக்கிறவங்க எல்லோரும் எழுந்து நின்றுட்டு சாமி கும்பர் பொசிஷனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கும் முன்னாடி பார்த்தாக்கா இயேசுநாதர் வந்து மேலே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாரி ஒரு ஸ்ட்ரக்சரில் நின்றுட்டு இருந்தார். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இயேசுநாதர் வந்து சிலுவையில் அறைஞ்ச மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த கொடியெல்லாம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி ஃபேன் கத்தெல்லாம் நல்லா விஸ்தாரமாக இருந்துச்சு. மைண்டும் சரி, அங்கே போய் ஒரு எப்படி சொல்கிறேன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போனாக்கா நம்ம கர்ப்பகிரகத்துக்குள்ளே அந்த பக்கம் போனாலுமே சாமி கும்பிட போகும்போது அந்த கடவுளோட வைப்ரேஷன் இருக்கும் பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம சர்ச்சுக்குள்ளே போகும்போது சரி எல்லோரும் அமைதியாக இருந்தாங்க, அவங்க பிரார்த்தனை போயிட்டு இருந்துச்சு. அது ரெண்டு ஃபாதரும் பார்த்தீங்கன்னாக்கா பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோ நிசப்தமாக இருந்துச்சு, எல்லோரும் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தாங்க அமைதியாக. ஸோ அவ்வளோ அருமையான ஒரு பிளேஸாக இருந்துச்சு, நான் ரொம்ப ஹாப்பியானேன். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நான் நினச்சேன், கம்மியான பேர் தான் இருந்தாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுநாதரை பார்க்கணும்னு நினச்சேன், வந்து பார்த்துட்டேன், என்னோடய ஆசை நிறைவேறிச்சு. ஜாதி மதம் கடந்து மனிதத்தை போற்றுவோம், எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். ஆல் இஸ் வெல்.